நேத்திக்கு நீங்க ரஜினி பத்தி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லி. அதேதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானால. தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க, அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திராவில் இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால அரசியலில் வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதைவிட விழுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டு இருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பது தான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னதை சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரில, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரில, திருப்பி திருப்பி அதை போட்டுட்ருக்கீங்க, அதை என்டாஸ் பண்ணுறீங்க. அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படின்னா, இப்போ ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடித்து போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்து, நாங்கள், ரகுமான்கானோட பையன் சுபீர் ஆனந்து, இவங்கெல்லாம் உட்காந்து மணலில் விளையாடிட்டுருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர் அவர் வீட்டு முன்னால் மணலில் கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ சீனியர்! ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, ஆசிரியராக தான் இருந்திருக்கணும். இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, உதயநிதி சொல்கிறார் அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா, அப்போ ரஜினி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? அதனால் பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பால் அண்ணன், பாவம் அவர் மூஞ்சிலேயே சிரிப்பை நான் பார்க்கல, ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர். அவர்கிட்டருந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பால் அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்துருந்துருக்கணும், அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மேல சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்கள்து பிடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, கனிமொழி, உதயநிதி, அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்போ சிரிப்பு, ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால் இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கி இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க, அதனால் தயவுசெய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சார், கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டிலேருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்றதையும் நான் பார்த்துக்கொண்டிருக்கேன். அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மதிக்க மாட்டேன்கிறார் என்பது எனது கருத்து. நேற்றைய தினமே நான் சொன்னேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வீட்டு முன்னாலே, கலைஞர் வீட்டு முன்னாலே இதை சொல்கிறது எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா காலங்காலமாக இதை மக்கள் கோரிக்கையாக வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை முதலமைச்சரிடம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நேற்று மாநாட்டை துவங்கி வைக்கும்போது காணொலியில் தான், நேராக போல, நேராக போயிருக்கணும், ஏன்னா முருகன்னோடனே நேராக போகமாட்டார் அவர். அதனால் நேராக போகாமல் காணொலியில் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நான் ஜாதி மத இன உணர்வுகளுக்கு வேற்றுமை பார்ப்பதில்லை என்று. அப்படி என்றால் இந்து மதத்தை வேற்றுமையாக பார்க்கவில்லை என்றால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி சொல்லியிருக்க வேணும். அவர் தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பது தான் ஒரு முதல்வரின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஆக இது இன்னும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பது
வாழ்த்து அந்த வாழ்த்து கிடைச்ச பிறந்தான் நம்மளாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது இல்லை. கிருஷ்ணனை கும்பிட்ட உடனேயே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்பார்ப்பதில் தவறில்லை, எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனது கருத்து. வேற என்ன கேட்கணுமா? தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்து அறநிலையத்துறைய ஆளுமைக்கு உட்பட்ட, என்ன கேட்டால் தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் பார்த்த வரைக்கும், நான் படித்தது ஒரு ராயபுரத்தில் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள பள்ளியில் தான். அதில் ஜீசஸ் பாட்டு பாடுவோம், அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம். அப்போ இது அதை யாருமே தடுக்கிறதில்லை. மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கை தான் போதிக்கப்படுகிறது, அதை யாரும் தடுக்கலை. இதே ரவிக்குமார் இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆக இந்து கோயில்களில் வர வருமானம் தேவை, இவர்களுக்கு அது தேவை, ஆனால் இந்து நம்பிக்கை தேவையில்லை என்பது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதே எதிர்ப்பை இல்லை இல்லை, இந்து கோயில்களோட காசை எடுக்காதுங்க, அரசாங்கம் எடுக்க வேணாம், அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நடுநிலையாளர்கள். ஆக இன்று அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று நான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா, ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான். இன்னும் சொல்லப்போனால் கந்தசஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. பள்ளிகளில் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது, இப்போ கிறிஸ்தவ பள்ளிகளாக இருக்கட்டும், இதுக்குன்னு கிறிஸ்தவ பள்ளிகளாக இருந்தாலுமே கல்வி மட்டும்தான் போதிக்கப்படுதாங்க. அங்கே வந்து பைபிள் குறித்து, பைபிள் அனைவரும் போட்டியிடணும், அனைவரும் போட்டியிடணுங்கிற கட்டாயங்கிறது இல்லை. அந்த மாதிரியான போட்டிகள் நடத்தப்படுவதில் அனைத்து மனிதர்களுக்கு இல்லை இல்லை, பைபிள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பைபிள் கருத்துக்கள் அங்கே பேச சொன்னேன். பைபிள்ங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொன்னது, அந்த மாதிரி மத புத்தகங்கள் சார்ந்து, மத புராணங்கள் சார்ந்து நடத்தப்படுவதில்லை. இல்லை, இது மத அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை கல்வியில் ஏன் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை இல்லை, பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்துப்போவது. அவர்களெல்லாம் வாழ்வியலோடு ஒத்து போகும்பொழுது அவரவர்கள் மத நம்பிக்கையை, இப்போது கிறிஸ்தவ மாணவர்கள் அங்கே படித்தால் அவர்களை கட்டாயப்படுத்தப் போவதில்லை. ஆக இந்து அறநிலையத்துறையை சார்ந்த பள்ளிகளில் தான் இது நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போனா கிறிஸ்தவ கோயிலில் மசூதிகளில் இருந்த வருமானத்தையும் நம் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறார்கள்? ஆக நம்பிக்கை என்று வரும்பொழுது இதை சொல்பவர்கள், வருமானம் என்று வரும்பொழுது ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம், மதம் சார்ந்த வருமானம், காவி வருமானம், அந்த காவி வருமானம் நமக்கு தேவையில்லை என்று அவங்க சொல்லட்டும், அதற்கப்புறம் நான் பதில் சொல்லலாம். நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரை தற்கொலைன்னு குறிப்பிட்டிருக்காரு, தவழ்ந்து போனவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த மேடையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு அரசியல் கட்சியுடைய பொதுச் செயலாளரை வந்து அந்த மாதிரி குறிப்பிடுறது வந்து எப்படி பார்க்குறது? இன்னொரு